ஸோ ஹே கே சொனல் நத்திங் டுஃபைட் ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் இரநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்னு சொல்ல நம்ம ஃபேமிலினே சொல்லலாம் நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கனா இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடும் பட் செலிப்ரேட் பண்ணல செலிப்ரேட் பண்ணாதது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் வச்சிட்டாங்க ஸோ அதனால வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ண முடியல ஆக்சுவலாக என்ன பண்ணு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சு ஆக்சுவலாக பார்த்திங்கனா நம்ம வந்துட்டு ஒரு ரூம் டூர் காட்டலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் என்ன வேணா எடுத்துக்கலாம் ஸ்டுடியோ டூராக இருக்கட்டும் ரூம் டூராக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு டேபிள் டூராக கூட இருக்கட்டும் ஆக்சுவலாக நம்ம இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இது பின்னாடி என்னங்கிறது தான் பார்க்க போகிறதில்ல மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் என்னென்னா இருக்குமோ அது மட்டும் தான் எங்கள் வீட்லேயும் இருக்குது அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா இதுக்கு இருக்கிற கேஜெட்ஸ் என்னென்னலாம் நான் பின்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறதான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற சின்ன சின்ன யூடியூபர்ஸ்கெல்லாமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப்னா வந்துட்டு நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் கேமரா இருக்கணும் மைக் இருக்கணும் அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுப்பாங்க அதெல்லாம் தேவையில்லைங்கிறதுக்கானதான் இது ஒரு வீடியோ ஓகே ஃபிரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ புடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் யூபாப்ல பெலக்ட் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்க நாங்க போற வீடியோ நோட்டிகேஷன் உங்கள் ஃபோன் தேடி வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெட்மி கோ தான் யூஸ் பண்ணிருக்கேன் இதோட ரிவியூ வேணா கிழக்கு பண்ணுங்க இதோட ஒன் இயர் ரிவ்யூ நம்ம போடலாம் இதோட ரியர் கேமரானு பார்த்தீங்கன்னா எயிட் மெகா பிக்சல் அண்ட் ஃப்ரெண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஃபைவ் மெகா பிக்சல் இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு பின்னாடிக்கிற எல்லா கேஜெட்ஸும் நம்ம வரிசையாக பாத்திரலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் டூ ஸ்டூடியோ டூ டேபிள் டூர் என்ன வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன்றாக பார்த்தலாம் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெச்பி லேப்டாப் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் லேப்டாப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி ஜிபி ஹார்ட் டிஸ்க் ஏடிஎம் ஸ்டோரோட வருது அண்ட் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மானிட்டர் இது வாங்கி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இருக்கிறதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு பெருசாக தெரியல இது எவ்வளோ வந்து இன்ச்சஸ் இருக்குங்கிறதே எனக்கு தெரியல அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஜயோ போட்டோட பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு இங்கே இருக்குது இன்னொரு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்குது அண்ட் அப்படியே இதோட பின்னாடி பார்த்திங்கன்னா இதோடய பவர் சப்ளை இருக்குது இங்கே வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து மூணு போட்ருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டர் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மானிட் இருக்குது ஹோம் தேட்டரை நான் கீழே காட்டுறேன் அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே நம்மளோட ஹெல்ப்பிங் ஹேண்ட் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஸ்டாண்ட் எல்லாமே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதோ ஆயில் கேன் துக்கருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கொடுத்துருந்தாரு நான் வந்துட்டு இதை வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறேன் சூப்பராகவே ஒர்க் ஆகுது நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் ஸ்டாண்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் மேபி யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இது இந்த மாதிரி ஸ்டாண்ட் கிடைச்சு தான் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல க்ரிப் எல்லாமே இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூபி கியூப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு ரோல் பண்ணுறக்கெல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது அதனால் வந்துட்டு இதை நான் அப்படியே வச்சுருக்கேன் இதோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் அண்ட் ஃபைவ் ரூபி கியூப்ஸு அண்ட் அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட வாட்டர் கேன் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர் வாட்டர் கேன் இதோட லிங்க் வேணா நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லோ பட்ஜெட்டில் காம்போவாக தான் வாங்கினேன் அதனால் எவ்வளோன்னு தெரில இதோட டிஸ்ப்ளே லிங்க்கை நான் கேட்க டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் அண்ட் அப்படியே நம்ம அப்படியே கீழே வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளோட கீபோர்டு மவுஸ் இருக்குது இதோட ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே போட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பான்டெக்கோட கீபோர்டு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது ஒன் இயர் வாண்ட்டி வாட்டர் ப்ரூஃபோட வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கீபோர்டுனே சொல்லலாம் அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா இந்த சைடில் வந்து ஒரு மவுஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி மவுஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதோடய பிரைஸ் எவ்வளோன்னு தெரில நான் அதோட டெஸ்பே லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மௌஸ் பேடு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு ஓகே நம்ம அப்படியே கீழே என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துலாம் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியறது இந்த ரெட் கலரில் இருக்கிற ஸ்பீக்கர் இது வந்து பார்த்திங்கனா இதோட ஸ்பீக்கரே கிடையாது ஆக்சுவலாக இதில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கம்பெனியில வாங்கினது நான் முன்னாடியே சொன்ன ஏதோ வாங்கி ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட சப் ஃபுரம் எல்லாமே நல்லாவே ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்பீக்கரோட பாக்ஸு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிஷ்ஷு வீடியோ கான் டி டூ ஹெச் டிஷ்ஷு யூஸ் பண்ணுறோக்கோம் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட எலக்ட்ரானிக் கே எல்லாமே இருக்குது ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கேஜெட்டுன்னு விட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த சின்ன சின்ன வந்துட்டு பேட்ரிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அண்ட் அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளோட ஹெட்செட் பாக்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மீ இயர்ஃபோன் பேசிக் இதோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா மேலே ஐக்காலில் லிங்க் தரேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கனா ஜியோனி பாக்ஸ் இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வந்துட்டு ஆனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட இயர்ஃபோன் இருக்குது இதை வந்து நான் ரிவ்யூ பண்ணாதது காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு இதோட வயசெல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அதனால் வந்துட்டு நான் இதை ரிவ்யூ பண்ணலை சும்மா இதோட பாக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஏன்னா இதை விட வந்துட்டு இது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இது வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு பட் இது அப்படி இல்லை இதை விட இதை விட இதை பிரைஸ் வந்து கம்மி இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கு பட் இதை விட இந்த ஜெப்ரானிக் ஸ்பீக்கர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட பெஸ்பே லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கர் இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இதுவும் வந்துட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதே ஸ்பீக்கர் தான் க்ரியேட்டிவோடது நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்திங்கனாலே தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு நெட் போட்டது உங்களுக்கே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மவுஸோட பாக்ஸு இதோட ரிவ்யூ வந்துட்டு நான் அவங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் நான் போடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட கீபோர்ட் பாக்ஸு ஓகே நம்ம அப்படியே கீழே போகலாம் என்னென்னா இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கம்பெனியோடது ஆக்சுவலாக இது வந்து சும்மா தான் வச்சுருக்கேன் நான் சும்மா டெக்கரேஷன் என்ன பண்ணுறதுல கீழே வந்துட்டு சும்மா கேப் இருக்குதுனால வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்துட்டு ஒரு செயினை மட்டும் லாக் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கனா நம்மளோட க்ரியேட்டிவ் சப் ஊஃபர் சப் ஊஃபர் ஹோம் தேட்டர் என்ன வேணால் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் நினைக்கிறேன் டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர்ன்னு நினைக்கிறேன் ஆமாம் டூ பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு சப் ஊஃபர் இருக்குது அண்டு ரெண்டு ஸ்பீக்கர் மேலே உங்களுக்கு காட்டிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் இதோடய பிரைஸ் என்னென்னு தெரியல ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் ஒரு காம்போவாக தான் வாங்கியிருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது நம்ம காலேஜ் டைம்லலாம் போகும்போது வந்துட்டு ஷர்ட் அயன் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு வாங்கினாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் நம்மளோட ஃபோனோட டேட்டா கேபிள் பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து என்னால் முடியல ஏன்னா வந்துட்டு உள்ளே எல்லாமே இருக்கிறதுனால அண்ட் அப்படியே வந்துட்டு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைபாட் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ட்ரைபாட் வாங்கினதுக்கான என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக நிற்க வைக்கிறக்கு ஃபோனை நிற்க வைக்கிறக்கு இடமே இல்லை அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த இதை வச்சுட்டு என்னால் வந்துட்டு ஃபோனை ஹேண்டில் பண்ணி என்னால் பேச முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து சின்னதாக இருக்கும் எல் சேஃபில் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு என்னால் வந்து டேரெக்ஷனாக சேஞ்சும் பண்ண முடியாது ஸோ இந்த இது வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோட்டோகிராஃபிக்கு எல்லாமே இந்த ட்ரை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் தான் இந்த ப்ராடக்ட் வந்தேன் இதோடய ரிவ்யூ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இது ரிவ்யூவை தனியாக போடலாம் அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட பழைய பிசின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்துட்டு இது எல்லாமே அசம்பிள் செட்டு தான் எல்லா ப்ராடக்ட்டும் சேர்ந்து வந்து ஆயிருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறேழு வருஷம்னு நினைக்கிறேன் ஆமாம் கிட்டத்தட்ட சிக்ஸ் செவன் இயர்ஸ் இருக்கும் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணால் அப்படியே இருக்குது மேபி இது ரெடி பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது சப்போஸ் நான் ரெடி பண்ணேன்னா இதோட வீடியோவாக விலாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அண்ட் அப்படியே மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குன்னா நம்மளோட ஃபிலிப் ஸ்ம்மர் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த் டூ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் சம்திங் இதோட பெஸ்ட் ஃபைண்ட் லிங்க்கே நான் கே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம் இதோட ரிவியூ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கே வேணா நான் ஐக்கால் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட்மி கோ பாக்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிம்மர் பாக்ஸும் இருக்குது இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் சும்மால்தான் கிடையாது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கேஜெட்ஸு பென் ட்ரைவ்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் இதுக்குள்ளே எல்லாம் ஒன்றும் இல்லை ஐ திங்க் இருட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது இது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸை முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் நம்ம கிட்ட இருக்கிற கேஜெட்ஸ் எல்லாமே ஸோ கேஸ் நான் சொல்ல மாட்டேன் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட லைட்னிங் லைட்னிங் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு டியூப்லைட் இருக்குது அதை அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சணும்னு நம்புறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு மைக் யூஸ் பண்ணல ஸ்டார்டிங் யூஸ் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து நான் மைக் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா பார்த்தீங்கன்னா என் ஹெட்செட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால வந்துட்டு இப்போதைக்கு நான் மைக் யூஸ் பண்ணுறதில்ல சப்போஸ் வந்துட்டு மைக் தான் வேணும் எல்லாரும் வந்துட்டு மைக் இருந்தால் தான் வந்து சேனல் வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே இல்லை உங்களோடய ஹெட்செட் மைக் இருந்தாலே போது முடிஞ்சளவுக்கு உங்கள் ரூம் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் வெளியே வந்துட்டு வண்டி எல்லாம் போகிறது நான் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா வந்து நான் ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சாலும் வந்துட்டு வெளியே வண்டி போகிறது கார் போடுற சவுண்ட் எல்லாமே வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கனா வந்துட்டு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே வரும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு நான் வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சேனலோட காஸ்ட்லியான என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபாட் தான் இதோட ரிவ்யூ வந்து நான் தனியாகவே போடுறேன் இந்த ட்ரைபாடு இருந்தால் தான் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணோம் கிடையாது நீங்கள் ட்ரைபாடு இல்லாமல் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹெல்த் கிளம்பு இருந்தாலே போதும் இல்லைன்னா வந்துட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு சும்மா ஒரு சர்ஃபேஸ்லேயே இப்படி ஸ் ஸ் ஸ்லாண்ட்டாக வந்து நிற்க வச்சுக்கலாம் அப்படியும் வந்துட்டு நீங்கள் வீடியோஸை ஷூட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணியிருங்க ஆனால் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கெனை கிளிக் பண்ணி ஆளுங்களை க்ளிக் பண்ணிட்டுனா நாங்கள் வீடியோ வீடியோக்கான நோட்டிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க